பாரத தேசம் மற்றும் முழு உலகத்திலும் கொண்டாடப்படும் எந்த ஒரு விழாவானது கடந்த காலத்தில் நிகழ்ந்த தெய்வீக நிகழ்வுகளின் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாகும். ஒவ்வொரு பண்டிகையும் மகத்துவம் வாய்ந்தது. ஆயினும் சில பண்டிகைகள், விழாக்கள் இந்த சிருஷ்டி மற்றும் மனித வாழ்விற்கு புதிய விடியல் மற்றும் பொற்காலத்திற்கான வாய்ப்பை அளிக்கிறது. அதில் மகாசிவராத்திரி திருநாள் மிகவும் உயர்ந்தது. இந்த திருநாள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பின் மகிழ்ச்சியான தருணமாகும். இருட்டிலிருந்து வெளியே வந்து பிரகாசத்தை நோக்கிய பயணம், அறியாமையிலிருந்து மாறி விழிப்புணர்வோடு கூடிய புதிய உலகின் வருகையின் நினைவு சின்னமாகும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சிவபரமாத்மாவின் மகிமையோ அளவற்றது. ஆனால் அவருடைய பெயரோடு ராத்திரி என்ற ஒரு சொல்லும் இணைந்துள்ளது. மனித ஆத்மாக்களை அறியாமை எனும் இருளிலிருந்து ஞானம் அல்லது அறிவொலியின் உலகத்தை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய பாபகடேஸ்வர், முக்தீஸ்வர், பகவான் சிவனின் பெயரிலேயே ராத்திரி எனும் சொல்லிற்கு நிச்சயம் ஆழமான பொருள் இருக்க வேண்டும். பொதுவாக ராத்திரி எனும் சொல்லின் பொருள் 24 மணி நேரத்தில் வரக்கூடிய ராத்திரி மட்டுமல்லாமல் முழு சிருஷ்டி சக்கரத்தின் பாதி நேரமான அஞ்ஞான ராத்திரி அல்லது அஞ்ஞான இருளை குறிக்கிறது. தினமும் வரக்கூடிய இரவோ மனிதர்களின் உடல் மற்றும் மனதிற்கு அமைதி அளிக்கிறது. அதில் மனிதன் தன்னுடைய ஓய்வை பெறுகிறான். ஆனால் மனிதனுடைய மனதில் மற்றும் எண்ணங்களில் வந்த அறியாமையின் இருளிலிருந்து முக்தி அளிக்கும் பரமாத்மாவின் சக்தியால் அறியாமையின் இருள் விலகும்போதுதான் ஆத்மாவிற்கு உண்மையான ஓய்வு, சுகம் மற்றும் நிம்மதி கிடைக்கிறது. தேவனுக்கெல்லாம் தேவன் மகாதேவனான பரமாத்மா சிவனின் மகிமை காசியிலிருந்து காபா வரை சிவலிங்கத்தின் பல்வேறு ரூபங்களில் பாடப்படுகிறது, பூஜிக்கவும் படுகிறது. பற்பல மதம் மற்றும் வழிபாட்டு முறைகளிலும் நிராகார பரமாத்மா சிவன் பல்வேறு ரூபங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அஞ்ஞான இருளானது மனிதனை சக்தியிலிருந்து விலக்கிவிட்டது. அறியாமை எனும் இருளில் மனிதன் தன் ஆன்மீக உணர்வுகளையும் பண்புகளையும் மறந்துவிட்டான். அதனால் முழு உலகத்திலும் ஊழல், பாவங்கள், பலாத்காரம், வன்முறையின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே உள்ளது. இது அறியாமையின் காரிருள் இல்லையென்றால் வேறென்னவாக இருக்க முடியும்? இது எப்படிப்பட்ட நேரம் என்றால், மனித நம்பிக்கையின் உச்சமான கோவில், மசூதி, தேவாலயங்கள் போன்ற தூய்மையான இடங்களில் கூட அந்நியாயம், வன்முறை, கொடுமை, கொள்ளை செய்வதிலிருந்து தயங்குவதில்லை. இந்த அறியாமையின் காரிருளில் இராட்சச மனப்போக்கு மனிதநேயத்தை நசுக்கிவிடுகிறது. இதுதான் முழு உலக மாற்றத்திற்கான ஓர் அறிகுறி. நேரத்திற்கு தகுந்தாற்போல் இந்த உலக மாற்றம் இறை சட்டத்தின் மாற்ற முடியாத சத்தியமாகும். 4 யுகங்களாலான இந்த சிருஷ்டியின் கலியுகம் என்பது சக்கரத்தின் இறுதி நேரமாகும். இந்த அறியாமையினும் காரிருளின் நேரத்தில் கலியுகத்தின் இறுதி மற்றும் பொன்னுலகத்தின் தொடக்கத்தில் இந்த சிருஷ்டியின் இயக்குனர், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் உலக நன்மையாளருமான பரம்பிதா பரமாத்மா சிவன் ஓர் சாதாரண முதியவரின் மனித உடலில் அவதரிக்கிறார். அவர் அறியாமையினும் இருளை நீக்கி ஆன்மீக ஞானம் மற்றும் ஆன்மீக சக்தியால் பொன்னுலகை ஸ்தாபனை செய்கிறார். இந்த பரமாத்ம அவதாரத்தின் நினைவாகத்தான் சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. பரமாத்மாவை பற்றி அனைத்து புத்தகங்களிலும் சாஸ்திரங்களிலும் சிவ லிங்கமாகத்தான் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது. சிவலிங்கத்தின் ரூபமோ பொதுவாக கருமையாக உள்ளது. சிவன் என்ற சொல்லுக்கு நன்மையளிப்பவர் என்று பொருள். மற்றும் லிங்கத்தின் அர்த்தம் உடலற்றவர், நிராகாரமானவர் என்று பொருள். அதாவது கல்யாணக்காரியான பரமாத்மா சிவன் உலகில் அறியாமை எனும் காரிருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவதரித்து அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்கிறார். இதுதான் சிவராத்திரியின் தாத்பரியம். சிவலிங்கத்தில் இருக்கும் 3 ரேகைகள் மற்றும் நடுவில் உள்ள சிவப்பு பொட்டு பரமாத்மாவின் திவ்ய காரியங்களாகிய படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக காத்தல்,
மற்றும் சங்கரன் மூலமாக பேர் அழிவை குறிப்பிடுகிறது. இதன் நடுவில் இருக்கும் புள்ளி வடிவமானது அனைத்து தேவருக்கெல்லாம் தேவனாகிய பரமாத்மா சிவனின் நிராகாரமான ஜோதி ஸ்வரூபமான ரூபத்தை காட்டுகிறது. இதன் மகிமை ஆதி காலத்திலிருந்தே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு விஷயமும் மிக அதிகமாகிவிட்டால் அதன் முடிவு கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் முடிவின் இறை சட்டமாகும். இன்று நம் சமுதாயம், ஏன் முழு உலகத்தின் நிலைமையும் இதற்கு ஒரு உதாரணம். முழு மனிதநேயமும் உலகிலிருந்து மடிந்து விட்டது. அணு ஆயுதங்களின் குவியல்களின் மேல் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகம் அதன் கடைசி மூச்சில் உள்ளது. இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் மனிதனுக்கு சுகமளிப்பதில் தன் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. இந்த மாற்றத்தின் கடைசி நேரத்தில் சுயம் பரம்பிதா பரமாத்மா சிவன் இந்த உலகில் அவதரித்து பிரஜாபிதா பிரம்மாவின் உடலை ஆதாரமாக கொண்டு புதிய உலகத்தின் புனரமைப்பின் உயர்ந்த காரியத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுதான் பாரதம் மற்றும் முழு உலகில் கொண்டாடப்படும் சிவராத்திரியின் தாத்பரியம். இந்த உயர்ந்த விழாவின் மூலம் மறைமுகமாக பரமாத்மா சிவன் பெரிய மாற்றத்திற்கான திருச்செயலை செய்து கொண்டிருக்கிறார். பரமாத்மா சிவனை அறிந்து கொண்டு சிவராத்திரி நன்னாளில் தன்னுடைய தீய குணங்களை அர்ப்பணித்து தெய்வீக குணம் நிறைந்தவர்களாக புதிய உலகின் புனரமைப்பில் நாம் ஒத்துழைப்பை கொடுப்போம். இதுதான் அனைத்து மனித ஆத்மாக்களுக்காக இறைவனின் நல்ல செய்தியாகும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.